நேற்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நடைபெற்ற ஒரு நிகழ்வு குறித்து நான் உங்களோட பேசலான் இருக்கேன். ஒரு நீண்ட சிறைவாசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு ஊடகங்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமையா சசிகலாவுடைய அரசியல் வருகை உறுதி செய்யப்பட்ட நாள் அது. தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், அமையா ஜெயலலிதா நினைவிடத்திலே மலர் வளையம் வைத்து என்னுடைய 4 ஆண்டுகள் பாரத்தை இறக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் வருகையை அவர் உறுதி செய்திருக்கிறார். எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைய காலகட்ட முறையில் உள்ள அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமையா சசிகலா அவர்களுடைய பங்களிப்பை நாம் மறுதளிக்க முடியாது. அமையா ஜெயலலிதா அவர்களுடைய உற்ற தோழியாக மட்டுமல்லாமல் கட்சியினுடைய அனைத்து பணிகளையும் அவர் நடத்தியிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்தது. அமையா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் அதிமுக பிளவுபடாமல் ஆட்சி இழக்காமல் அதை காப்பாற்றிய பெருமையும் அவருக்கு சாரும். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு இன்றைக்கு அவர் வந்திருக்கிற போது அரசியல் மாற்றங்கள் ஏராளம் நடந்திருக்கின்றன. அவர் விடுதலையான வந்த உடனேயே இங்கே அவர் அரசியல பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அறிக்கை விட்ட பின்னால் இப்போது மீண்டும் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது, அதை காப்பாற்ற வருகிறேன் என்று வந்திருக்கிறார். சசிகலா அமையார் யார் எதிரி, யார் எதிரியாக கருதுகிறார் என்பதுதான் இப்போது நம்மளிடத்தில் இருக்கிற கேள்வி. சசிகலா அமையார் அரசியலே வரக்கூடாது என்பதற்காக அனைத்து காய்களையும் நகர்த்தியவர்கள் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினர். அமையார் அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த போதும் அவரை பதவியேற்க விடாமல் ஆளுநரை தமிழ்நாட்டு பக்கமே வராமல் தடுத்து அவரை பதவியேற்க விடாமல் நிறுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் முதல் குற்றவாளி விடுதலை செய்யப்படுகிறார், 2வது குற்றவாளியாக இவர் தண்டிக்கப்படுகிறார். அந்த நிலையில் அவருடைய சிறைவாசத்தை உறுதிப்படுத்தி 4 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்த போது அவருக்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அவர் சிறையில் இருந்த போதே அவரை ஒரு சாக்கடை நீர் என்று இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாரதிய ஜனதாவுடைய தூதுவர் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அதற்கு பௌத் அதற்கு கனத்த மௌனத்தோடு அமைதி காக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவை காப்பாற்ற வருகிறேன் என்று அமையா சசிகலா அவர்கள் சொல்கிறார்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்றைக்கு அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிற ஒவ்வொரு தொண்டனும் மனம் வெதும்பி இருக்கிறார். காரணம், அவன் பட்டங்களையோ பதவிகளையோ எதிர்பார்த்து எம்ஜிஆர் பின்னால் வந்தவன் அல்ல. அவன் எம்ஜிஆர் என்கிற ஒற்றை சொல்லுக்காய் இந்த இயக்கத்தில் இணைந்தவன். எம்ஜிஆர் என்கிற மாபெரும் ஆளுமையை கண்டு, ஜெயலலிதா என்கிற மாபெரும் ஆளுமையை கண்ட அந்த தொண்டன் இன்றைக்கு கூணி குறுகி போய் சேவகம் செய்யும் அடிமைகளாய் தன்னுடைய தலைவர்கள் இருக்கிறார்களே என்பதை மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையில் இங்கே தலைமை தாங்க நான் வருகிறேன் என்று சொல்கிறது அமையா சசிகலா அவர்கள் எந்த உறுதியோடு வந்திருக்க வேண்டும்? அவர் எங்கிருந்த தன் பயணத்தை தொடங்கி இருக்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, சங் பரிவாரங்களுக்கு எதிராக, அவரை வரவிடாமல் தடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போர் முழக்கமிட்டு அல்லவா அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்க வேண்டும்? இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் தத்துவத்துக்கு எதிரான ஒரு தத்துவமாய் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுமைக்கு பரவி இருக்கிற தந்தை பெரியாருடைய தத்துவத்திலிருந்து அல்லவா தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்க வேண்டும்? பெரியார் திடலிருந்து, பெரியார் நினைவிடத்திலிருந்து அல்லவா தன் பயணத்தை தொடங்கி இருக்க வேண்டும்? மாறாக என்ன நடைபெற்றிருக்கிறது? ஜோதிடர் குறித்து கொடுத்த தேதியில் நல்ல நேரம் பார்த்து 10:30 மேல் நினைவிடத்துக்கு செல்கிறார், பெரியாரை மறந்தார், பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடத்தை விட்டு மலர்களை வைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மௌனம் காத்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கிறார் என்றால் இவர் யார்? இதைய அதிமுக தொண்டன் எதிர்பார்க்கிறான். அதிமுக இருக்கிற தொண்டன் தான் வேண்டுவது தலைமைக்கான முகத்தை அல்ல, தலைமைக்கான ஆளுமையை தேடிக் கொண்டிருக்கிறான். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சேவகம் செய்ய தயாராக இருக்கிறார்களோ அதுபோல
நானும் அடிமை சேவகம் செய்ய தயாராக வந்திருக்கிறேன் என்று களத்தில் குதித்திருக்கிற சசிகலா அம்மையாரை அதிமுக தொண்டன் எப்படி பார்க்கிறார்? மாநில சுயாட்சிகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக, திராவிட இயக்க கொள்கைகளுக்காக எதையும் விட்டு கொடுக்காத மிக பெரும் ஆளுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அதிமுக தொண்டன். எதிர்பார்ப்பது முகங்களை அல்ல, ஆளுமைகளை. ஆனால் அந்த ஆளுமைகளாகத்தான் வர வேண்டிய இடத்தில் முகங்களாக வந்திருக்கிறார் சசிகலா அம்மையார். அம்மையார் சசிகலா அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணம் திராவிட இயக்கத்தின் அடிவேரிலிருந்து தொடங்கப்படுவதற்கு பதிலாக நானும் இன்னொரு அடிமை சேவகம் செய்ய வந்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். அதனாலே சொல்கிறோம், அம்மா சசிகலா அம்மையார் ஒரு தவறான தொடக்கத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார். அன்னை திஞ்சி அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து ஒரு வலுவான திராவிட இயக்க அரசியல் கட்சியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை நாமும் அவளோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்திருப்பவர் திமுக எதிர்ப்பை பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, ஓபிஎஸ் சரியில்லை என்று சொல்லிவிட்டு தானும் ஒரு தலைமை போட்டியில் இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொண்டிருந்தால் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தீவிரமான திராவிட இயக்க அரசியலை பேசி, பெரியாரியத்தை பேசி, அண்ணாசத்தை பேசி, மாநில சுயாட்சி உரிமைகளை பேசி மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டால்தான் மிக பெரும் ஆளுமையாக அதிமுகவிலும் தமிழ்நாட்டு அரசியலும் உருவெடுக்க முடியும். அதை தவிர்த்து விட்டு அவர்களோடு நானும் வருகிறேன், போட்டி போடுகிறேன் என்று சொன்னால் மிக ஒரு தவறான தொடக்கத்தில் தன் பணியை தொடங்கியிருக்கிறார் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை தொடக்கம் தவறாக இருந்து பின்னர் காலப்போக்கில் சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாரா என்னவோ தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சசிகலா அம்மையார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுக தொண்டன் தேடுவது முகங்களை அல்ல, ஆளுமைகளை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.